அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். சொன்ன இந்த வீடியோவில் நாம் சந்திர கிரகணம் யாருக்கு பாதிப்பு தரும், கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வாங்க பாக்கலாம். ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிகழுது. 28ஆம் தேதி அதாவது இன்று நள்ளிரவில் நிகழக்கூடிய சந்திர கிரகணம் நம்ம இந்தியாவில தெரியும் அப்படின்றதுனால சில மணி நேரங்கள் தோஷ காலமாக இருக்கும். இது சில ராசியில பிறந்தவங்களுக்கும் தோஷமாகும். சந்திர கிரகண நாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது. சந்திரனும் சூரியனும் பூமியின் எதிரெதிர் பக்கங்களில் இருக்கும் போது முழு சந்திர கிரகணம் நிகழும். அப்போ பூமியின் நிழல்ல ஒரு பகுதி மட்டுமே சந்திரனை மறைக்கும் போது ஒரு பகுதி சந்திர கிரகணம் நிகழுது. 2023ஆம் ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் இன்று 28-29ஆம் தேதி நள்ளிரவில் அதாவது 1:03 தொடங்க இருக்கு. நள்ளிரவு 2:23 கிரகணம் முடிவடைய இருக்கு. இந்த கிரகணத்தை இந்தியாவில பார்க்க முடியும் அப்படின்றதுனால கிரகணம் தொடங்குறதுக்கு 7 மணி நேரத்துக்கு முன்பாகவே தோஷ காலம் தொடங்கிடுது. கோவில்கள்ல நடை அடைக்கப்பட்டுடும். கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோவில்கள்ல சுத்தம் பண்ணி பரிகார பூஜைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யவே அனுமதிக்கப்படுவாங்க. தோஷ பரிகாரம்னு பார்த்தோம்னா ஐப்பசி பௌர்ணமி நாள்ல நிகழக்கூடிய சந்திர கிரகணம் அஸ்வினி நட்சத்திரத்துல நிகழ்வதனால ரேவதி, அஸ்வினி, பரணி, ரோகிணி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு தோஷம் இருக்கு. எனவே இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க பரிகாரம் செய்யணும். கிரகணம் முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபடுறது நல்லது. அப்படி நீங்க குளிக்கும் போது அதுல துளசி இலை, கல்லுப்பு, மஞ்சள் இது மூணையும் நீங்க கலந்து கண்டிப்பாக குளிக்கணும். சரி, என்ன செய்யக்கூடாதுங்கறத பாக்கலாம். கிரகண நேரத்துல சமையல் செய்யக்கூடாது, முக்கியமா சாப்பிடக்கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது, நகம் கிள்ளக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காம இருக்க உணவுப் பொருட்கள்ல தர்ப்பையை போட்டு வைக்கிறது மரபு. கிரகண நேரத்தின் போது எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. முன்னதாகவே சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா அது ஜீரணமாகாது, அது விஷமா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் பண்றது ரொம்ப புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தரும் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். இதுல முக்கியமா கவனமா இருக்க வேண்டியது, நம்ம வீட்டுல கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களை பத்திரமா சேஃபா பாத்துக்கோங்க. பாத்ரூம் கூட வெளியில இருந்துச்சு வர மாதிரி பண்ணாதீங்க. முன்னாடியே சொல்லி வச்சிருங்க, அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி வச்சிருங்க. கர்ப்பிணி பெண்கள் வீட்டுக்குள்ள பாதுகாப்பா கண்டிப்பாக இருக்கணும். கிரகணம் நிகழும் போது பொது ஜனங்களை விட கர்ப்பிணி பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே வெளியே வந்து வெளி வெளிச்சம் பட்டா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை பாதிக்கக்கூடிய சில கதிர்வீச்சுகள் தாக்கும், தாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதன் காரணமா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள ஒரே சைடா வந்து படுத்திருக்க சொல்லுங்க. நகம் கீழே சொல்லாதீங்க. கூர்மையான கத்தியோ எதுவுமே வந்து அவங்க கையில கொடுத்துடாதீங்க. அந்த டைம்ல இறை சிந்தனையை மட்டும்தான் அவங்க வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்கணும். அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் தான். சரிங்க, என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்லிடுறேன். சந்திர கிரகண நேரத்துல யாகசாலை அமைச்சு ஹோமங்கள் செய்யறது ரொம்ப வளர்ந்துரும். 100 மடங்கு புண்ணியங்களையும் பலத்தையும் தரும் ஹோமம் இந்த வேலையில செய்யப்படும் போது 1000 மடங்கு புண்ணியத்தையும் பலத்தையும் உண்டாக்கும். சந்திர கிரகணத்தப்போ ஜபம் தியானம் பண்ணிட்டு இருக்கலாம், தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு இருக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், சிவபுராணம் சொல்வது கேட்பது நன்மை தரும். சந்திர கிரகணம் முடிஞ்சு வீட்டுல விளக்கேற்றி வழிபட்டுட்டு பக்கத்துல இருக்க கோயில்களுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அரிசி, நல்லெண்ணெய் முதலானவற்றை தானம் தருவது மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் கொடுக்கும். நான் சொன்ன நட்சத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க முக்கியமா வந்து இதை தானம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி என்னங்க அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, சிம்பிளா எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுங்களேன் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா சொல்லுங்க, ஸ்ரீ ராமஜெயம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை சொல்லுங்க, உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்க வழிபடுங்க. மட்டும் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அதை வந்து நீங்க உச்சரிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில செல்வ செழிப்பும் இறை அருளும் கிடைக்கும். அந்த மகா மிருத்யுஞ்சய மந்திர பாடல் வரிகளை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்து படிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டி வர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனா மிருத்யோர் முக்ஷ்ய மாமிரிதாத். இதுதான் மகா மிருத்யுஞ்சய மந்திர பாடல். இந்த பாடலை நீங்க பாடும்போது சந்திரனுடைய தோஷம் நீங்கி வாழ்க்கையில நன்மை அடைந்திட முடியும். பெண்கள் இந்த கிரகணத்தப்போ இந்த மந்திரங்களை கேட்டாலோ உச்சரிச்சாலோ தாய் மற்றும் குழந்தையோட நல்ல வளர்ச்சி ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் சொல்லலாம். ரெண்டு பேருக்குமே நல்ல வந்து ஆரோக்கியம் வந்து இருக்கும். சரிங்களா, கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்க படிக்கலாம். உங்களுக்கு என்ன உங்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு மந்திரம் தெரியுது அப்படின்னா அந்த மந்திரங்களை நீங்க உச்சரிச்சுட்டு இருக்கலாம், இல்ல இறை நாம பாடல்களை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். இறை நாமத்தை இறைவனை மட்டுமே நீங்க சிந்திக்கிறது ரொம்ப நல்லது. எப்பவுமே கிரகணத்துக்கு ரொம்ப பவர் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா வேண்டதுக்கும் கிரகணத்தப்போ வேண்டதுக்கும் ரொம்பவே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க சொந்தங்களே, இந்த ஒரு நல்ல நாளை மிஸ் பண்ணாதீங்க. சனிக்கிழமை அதுவுமே வந்து பௌர்ணமி நாள்ல வரக்கூடிய சந்திர கிரகணம் ரொம்ப விசேஷமானது. இது பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சிந்தனையும் உங்களுடைய சிந்தனை வேற எந்த பக்கமும் போகாம
இறை சிந்தனையை மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க தயவு செஞ்சு சாமிகளை வழிபடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நான் சொன்ன மாதிரி குளிச்சுட்டு மார்னிங், அதாவது உங்க வீட்லயும் வந்து விளக்கு எல்லாம் ஏத்தி வச்சுட்டு காலையில கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க. சரிங்க சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பயனுள்ளவா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் விழித்திருந்து இறை நாமங்களை உச்சரிச்சுட்டு இருக்கீங்க, என்ன இறை நாமங்களை உச்சரிக்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் அதை ஃபாலோ பண்றேன். இந்த தடவை எத்தனை பேர் விழித்திருக்கிறாங்க, இறை நாமங்களை உச்சரிக்கிறாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் மூலியமாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்புறேன். சரிங்க சொந்தங்களே, மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடி வந்துட்டு நீங்க உடனே பண்ணி பார்க்கலாம். ஓகே பசங்கர் பிளேஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச், டாடா பை, டேக் கேர், மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.